ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கெத்துக்கள் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வழக்கமாக நிறைய பேர் வந்து சுரக்காயை பயன்படுத்தி கூட்டு தான் செய்வாங்க. நாம் இன்றைக்கி வித்தியாசமாக பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்காக 300 கிராம் பிஞ்சு சுரக்காயை தோலெல்லாம் க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் சூடானதும் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாயையும் ஒரு காஞ்ச மிளகாயையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம காரத்துக்காக எதுவும் பொடி ஆட் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாயோ இல்லை காஞ்ச மிளகாயோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுரக்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B5, அது மட்டும் இல்லாமல் கால்சியம், இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அது இருக்குது. நார் சத்தும் அதிக அளவில் இருக்குது. இது நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையும் வரவிடாமல் இந்த சுரக்காய் வந்து தடுக்குங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 96% வாட்டர் லெவல் இருக்குங்க அந்த சுரக்காயில். அதனால் வயிறு ரிலேட்டட் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி செரிமானத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் இது பயன்படுது. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் காய் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வைங்க. காய் வேகிறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகப்பொடி ஆட் பண்ணுறதால அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக துருவுற தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பாய்.